வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சால்ட்வொர்க்ஸ் இன்றைக்கி சார்ஜரை தான் இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி அதுக்கான ட்ராயிங் ஃபைலோட டைமென்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்க அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்க அந்த ட்ராயிங் தான் வரைய போகிறேன். அந்த ஷேப் தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ 50, 26, டோட்டல் எக்ஸ்ட்ரூஷன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. ஸோ இந்த வேல்யூ தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு சால்ட்வொர்க்ஸில் தான் இதை டிசைன் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் பிளேனை யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். 26, 50. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 mm டிஸ்டன்ஸில் இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது. ஸோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் லைன் 12. இப்போ லைன் கமாண்ட் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, தென் ட்ரிம் கமாண்ட். ஸோ அகைன் ரெஃபரன்ஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் அபவுட் இங்கே இருக்க இந்த ஆக்சிஸ். ஸோ அபவுட் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. தென் ட்ரிம் கமாண்ட் போயிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, தென் டோட்டல் எக்ஸ்ட்ரூஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா 42. ஸோ இங்கே இருக்குது. ஸோ 42 mm எக்ஸ்ட்ரூஷன் எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெச் நார்மல் 2. தென் ஸோ இங்கே இருக்க இந்த ப்ளக் பாயிண்ட், ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 diameter. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 17 mm. ஸோ அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் இந்த எண்ட்லேருந்தும் 17 mm. டயாமீட்டர் வந்து 10. ஸோ எக்ஸ்ட்ரூஷன் வந்து எக்ஸ்ட்ரூட் வேல்யூ வந்து 38. ஓகே, ட்ரா பண்ணிடலாம். 10 enter. தென் ஸோ இங்கேயும் 10 enter. டைமென்ஷன்ஸ் 17 enter. தென் சேம் 17. ஸோ இந்த பாயிண்ட்டும் இங்கே இருக்க இந்த பாயிண்ட்டும் ஹாரிசாண்டலாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற பாயிண்ட்டும் இங்கே இருக்க பாயிண்ட்டும் ஹாரிசாண்டலாக இருக்கணும். ஓகே, ஸோ இதோட தென் எக்ஸிஸ் ஸ்கெச். ஸோ டோட்டல் எக்ஸ்ட்ரூஷன் வந்து 38. ஓகே, தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்லட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபில்லட் ரேடியஸ் வந்து 5. ஸோ டோட்டலாகவே எனக்கு ஃபுல்லாகவே அந்த ரவுண்ட் ஷேப் வேணும். ஸோ அதனால் 5 கொடுத்தா எனக்கு ப்ராப்பராக இருக்கும். தென் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெச் கொடுத்துங்க. ஸோ இந்த ஃபேஸில் தான் நான் அடுத்த ஆப்ஜெக்ட் நான் வரையணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் வந்து 80, எக்ஸ்ட்ரூஷன் வந்து 55. இதோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45. ஓகே, ஸோ இங்கே இருக்க ஹைட் தான் 45. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் தான் நான் ட்ரா பண்ணணும். டைமென்ஷன்ஸ் சாரி ரெக்டாங்கிள் 45, 80. தென் எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 55. என்டர். தென் ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 10 mm எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் டைமென்ஷன்ஸ் என்னென்னா 84. ஸோ ஓகே, ஸோ ட்ரா பண்ணலாம். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெச். ஸோ இந்த அப்படியே இதை ஆப்செட் பண்ணிடுங்க. ஸோ வேல்யூ ஆஃப் 5. தென் ஓகே, இப்போது எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம்.
எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 10 mm ஓன்லி. தென் ஓகே ஓகே, இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே ஃபில்லட் சாம்ஃபர் தான் பண்ணணும். ஸோ ஃபில்லட் சாம்ஃபர் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து அந்த மெட்டல் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த மெட்டல் கேஸை வந்து நான் இப்போ கொடுத்துக்கலாம். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெச் தென் நார்மல் டு லைனை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத லாக் பண்ணிப்போம். இந்த எண்ட்லேருந்து இது வரைக்கும் திஸ் 15 mm டிஸ்டன்ஸில் இருக்கணும். தென் எக்ஸிட் ஸ்கெச், ஃபீச்சர்ஸ், கர்வ்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் லைன். ஸோ எங்கே ஸ்ப்ளிட் ஆகணுமோ அந்த ஃபேஸை கொடுங்க, உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இண்டிவிஜுவல் ஃபேஸாக செலக்ட் ஆகுது, இப்போ இது இண்டிவிஜுவல் ஃபேஸாக செலக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, தே ஸோ இப்போது ஃபுல்லாகவே ஃபில்லட் அண்ட் சாம்ஃபர் தான் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னே நான் ஃபில்லட் சாம்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னே ஃபுல்லாகவே நம்ம இந்த இடத்துல இந்த ஓப்பன் அண்டு அந்த யூஎஸ்பி போர்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெச் கொடுத்துட்டு நார்மல்ட்டு கொடுத்துருங்க. தென் ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னா 25 by 10. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் 10, இங்கே வந்து 25. ஸோ இது டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 25 mm டிஸ்டன்ஸில். தென் ஸோ ஹைட் வந்து நார்மலாக மிட் பாயிண்டில் வச்சுக்கலாம். ஓகே, தென் ஃபீச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட், டிஸ்டன்ஸ் வந்து 15 mm, இன்சைடில் கட் வேணும். ஓகே, திஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த யூஎஸ்பி போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இது மாதிரி தான். ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, 19 by 2.5. ஓகே, அப் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ நார்மல் டு கொடுத்துட்டு என்ன வேல்யூ அப்படின்னா 19. ஓகே, இதோட மிட் பாயிண்டும் இங்கே இருக்க இதோட மிட் பாயிண்டும் வெர்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன், அப்போ தான் எனக்கு மிட் பாயிண்டில் இருக்கும். தென் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துருங்க, எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 15 mm. ஓகே, ஸோ தென் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெச் போங்க, நார்மல்ட்டு கொடுத்துட்டு இப்போது இந்த ஃபேஸை ஜஸ்ட் கன்வெர்ட் என்டிஸ் கொடுத்து ரெஃபரன்ஸாக க்ரியேட் பண்ணிடுங்க, ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. தென் இங்கேருந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் அதாவது ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம், வேல்யூ ஆஃப் 1 tab 13. இங்கே இருக்க இந்த ஏச்சும் இந்த ஏச்சும் கோலினியராக இருக்கணும். ஓகே, தென் இதை அப்படியே அரே பண்ணிடலாம். சாரி, டைரக்ஷனில் இதை கொடுத்துக்கிறேன். தென் ஃபீச்சர்ஸில் என்டிட்டிஸ் டூ பேட்டர்ன், ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெக்டாங்கிள். இப்போது அதோட டைமென்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் 4 mm. இன்பிட்வீன் கேப்பு எத்தனை வேணுமோ அதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, 4 போதும், ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போது எக்ஸ்ட்ரூட் கட் போயிட்டு ஜஸ்ட் ஒரு 0.5 mm கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஸோ தென் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு இப்போ ஃபில்லட் சாம்ஃபர் மட்டும் தான் பண்ணோம். ஸோ ஃபில்லட் சாம்ஃபரை இப்போது க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபில்லட்
ஸோ இந்த எட்ஜ் எல்லாமே செலக்ட் பண்ணிடலாம். ஓகே ஸோ ஃபில்லட் ரேடியஸ் என்ன அப்படின்னா 2 mm என்டர் ஃபில்லட் 2 mm. இப்போ இந்த ஃபில்லட்டை வந்து நான் ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ அன்வான்டாக நிறைய செலக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே அன்செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்க இந்த எட்ஜும் எனக்கு இப்போ இந்த இடத்துல ஃபில்லட் தேவையில்லை, ஜஸ்ட் எல்லாத்தையும் அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அன்செலக்ட் ஆகிடும். இது வரைக்கும் தான் எனக்கு ஃபில்லட் வேணும், ஜஸ்ட் 2 mm ஃபில்லட் ரேடியஸ். ஸோ ஜஸ்ட் கொடுத்தாச்சு. தென் இந்த ஃபேஸில் எனக்கு ஃபில்லட் ரேடியஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு எட்ஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அதுவாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஃபில்லட் ரேடியஸ் வந்து 3 mm. தென் ஓகே. ஸோ ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருந்த இந்த ஃபில்லட் ரேடியஸை நம்ம ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். சாரி, எடிட் ரேடியஸ் வேல்யூ வந்து 3 mm நான் இங்கே ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இங்கேயும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் சாம்பர் பண்ண போகிறேன். ஸோ சாம்பர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 3 mm, ஆங்கிள் வந்து 45. ஸோ எல்லா எட்ஜையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 3 mm 45 ஆங்கிள் ஓகே ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஃபில்லட் பண்ணணும். ஓகே, இந்த அன்வான்டாக செலக்ட் ஆகிருக்க இந்த எட்ஜஸ் எல்லாமே நம்ம டிஸ்செலக்ட் பண்ணிடலாம். இதுக்கு மட்டும்தான் ஃபில்லட் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ ரேடியஸ் வந்து 5 mm என்டர். ஓகே, இந்த ஃபேஸில் ஜஸ்ட் 1 mm ஃபில்லட் ரேடியஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ எப்பயுமே ஷார்ப் எட்ஜஸாக என்ன ஒரு ஆப்ஜெக்டும் இருக்காது. ஸோ அதனால் ஸ்மூத் எட்ஜஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் 0.1 or 0.5 mm கண்டிப்பாக ஃபில்லட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, தென் சேவ் ஆஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் அதாவது கலர்ஸை நான் கொடுத்து டிஃப்ரென்சியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸோ பிளாஸ்டிக் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் ஒயிட் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து நான் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னரில் இருக்க அந்த கட்டுக்கு ஸோ கோல்டன் கலர் கொடுக்க போகிறேன். மெட்டலில் போனீங்கன்னா கோல்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கோல்டு கலரில் நான் இங்கே ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பிளேஸ் பண்ணுங்கள், அதில் எக்ஸ்ட்ரூட் கட் ஹைலைட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரூட் கட்டை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி பிளேஸ் ஆகிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டலில் க்ரோம் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஃபஸ்ட் ஒன்று இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிடுங்க. குரோமியம் பிளேட்டை வந்து இங்கே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு இண்டிவிஜுவல் ஃபேஸாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஈஸியாக நீங்கள் அந்த அப்பியரன்ஸை அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே எனக்கு அந்த பிளாக் கலரில் வேணும். ஸோ அகைன் போயிட்டு பிளாஸ்டிக் ஹை அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போயிருந்தீங்கன்னா பிளாக் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் அதே கலர்ஸ் இங்கே ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, ஃபுல்லாகவே ஃபார்ம் பண்ணியாச்சு. சேவ் ஆஸ். ஓகே, தென் ஸோ இந்த இடத்துல நான் யூஎஸ்பி அவுட்புட் அந்த கேபிள் நான் வரையணும். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அது அசம்பிளியாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஹெட்டை வந்து ஃபஸ்ட்டு இங்கே இம்போர்ட் பண்ணி இங்கே வச்சுருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான், இங்கே இருக்க இந்த டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் அங்கே இருக்க அவுட்புட் அந்த கேபிளை நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ சாரி, ஸோ ரைட் கிளிக் கொடுத்து எடிட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ இப்போது ஸ்கெச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல்ட்டு கொடுத்துக்கலாம். கன்வெர்ட் என்டிஸ். ஸோ இந்த ஃபேஸை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுங்க. தென் ஓகே, ஜஸ்ட் ப்ளீஸ் வெயிட். ஓகே, இப்போது இந்த காம்போனண்ட்டை ரைட் கிளிக் கொடுத்து
எடிட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போங்க. ஸோ இங்கே வந்து எம்எம்ல நான் ஃபார்ம் பண்ணோம், ஸோ எம்எம் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இங்கே இருக்க ஆப்ஷனில் கூட போயிட்டு டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் யூனிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. இப்போது ஸ்கெச், ஸ்கெட்சில் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி நான் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அந்த ஃபேஸை அப்படியே கன்வெர்ட் பண்ணி டீஸ் கொடுத்துடலாம். தென் ஆப்செட், ஆப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 1 mm, ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே, தென் அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி எனக்கு தெரியும், 15 mm. 15.5 நான் எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, ஸோ 0.5 mm வந்து வெளியே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னொரு ஆப்ஷனை நான் வரைஞ்சிக்க முடியும் என்னால். ஓகே, ஸோ 0.5 mm வந்து வெளியே இருக்கு. தென் ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் நார்மல் டு இப்போ ஆப்செட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆப்செட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஓகே 1 mm, தென் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 30, தென் ஓகே. ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 40 என்டர். தென் ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் நார்மல் டு, ஸோ சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிளோட டயாமீட்டர் என்ன அப்படின்னா 5 என்டர், தென் எக்ஸ்ட்ரூட். ஸோ எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 30. ஸோ யூஎஸ்பி அடாப்டர் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதில் ஒரு டிசைன் இருக்கு. ஸோ அந்த டிசைனை நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் நார்மல் டு, தென் சென்டர் லைனை பேஸ் பண்ணி, சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து 25 என்டர். தென் இந்த லைனை ஆப்செட், ஆப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 1 mm, பை டைரக்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இங்கே இருக்க சென்டர் லைன் வந்து இரேஸ் பண்ணிடலாம். ஆக்சிஸ் சென்டர் லைனை யூஸ் பண்ணி இங்கே ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, லைன் கமெண்ட் இங்கேருந்து 2 mm. ஓகே, தென் ஸோ இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் பண்ணிக்கிறேன். மிரர் அபவுட் இங்கே இருக்க இந்த ஆக்சிஸ், தென் இங்கே ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, டயாமீட்டரை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிற அந்த சென்டர் லைன் எல்லாமே டெலிட் பண்ணிடலாம். தென் இதோட டயாமீட்டரை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா எக்ஸஸ்ஆர் கொஞ்சம் பெருசாக இருக்குது டயாமீட்டர். ஸோ வேல்யூ வந்து 4 டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். தென் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி எக்ஸஸ்ஆர் இருக்கிறத ட்ரிம் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஹாரிசாண்டல். ஓகே, இதோட டிஸ்டன்ஸை லாக் பண்ணிக்கலாம், 2 mm. ஓகே, இது எல்லாமே அப்படியே லாக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, மற்ற எல்லாமே ஈக்குவலாக இருக்கு. தென் எக்ஸிட் ஸ்கெட்ச் பாக்கெட், பாக்கெட் டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் 0.5 என்டர். ஸோ அகைன் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச், இப்போ ஸ்ப்ளைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே சென்டர். ஸோ இப்போ ஒரு சென்டர் பாயிண்ட் பாக்ஸ் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன்.
தென் ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். தென் அகைன் ஸ்ப்ளைன் கமாண்ட், அகைன் ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணி இங்கே ஒன்று ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிங்க. ஸோ எல்லாமே அசம்ஷனில் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் நான், எதுக்கும் டைமென்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஓகே, தென் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ 0.5. ஓகே ஃபைன், ஃபைல் சேவ் ஆஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இது ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா, அங்கே ஓப்பன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெச் நார்மல் டு சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி 3x3க்கு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறேன் 5, 8. ஓகே, சென்டரில் ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணி மிரர் பண்ணிடுறேன். சாரி, மிரர் அபவுட் இங்கே இருக்க இந்த ஆக்சிஸ். ஓகே, டோட்டலாக எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ தென் இப்போ என்னென்னா, கீழே அந்த ஃபில் ஃபேஸ் வேணும். ஓகே, நார்மல் டு கொடுத்துட்டு கன்வெர்ட் என்டிஸ் அந்த ஃபேஸை கன்வெர்ட் பண்ணியாச்சு. தென் எக்ஸ்ட்ரூட், எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 4mm ஆர் 2mm ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, 2mm அன்மெரிஜடு செல்ஸை கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ரெண்டுமே இண்டிவிஜுவலாக இருக்குப்போ. தென் ஓகே, ஸோ இப்போது ட்ரா பண்ணிட்டேன். இப்போ கேபிள் நான் ட்ரா பண்ணும். ஸோ கேபிள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னே இதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். கே 15, இட்ஸ் ஃபைன் திங்க். ஸோ தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் ஸ்ப்ளைன் வரைய போகிறேன் பை யூஸிங் 3D ஸ்கெச். நான் 3D ஸ்கெச்சில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். 3D ஸ்கெச் ஸ்ட்ரைட் லைன் டேப், ஸ்ட்ரைட் லைன் வந்து 100mm. ஓகே, தென் ஸ்ப்ளைன் கமாண்ட், ஸோ இதுலேயே ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த லைனுக்கும் இங்கே இருக்க இந்த ஸ்ப்ளைனுக்கும் டேஞ்சன்சி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் அன்இவனாக இருக்கிறதுலாம் ஸோ இது மாதிரி இருக்கு. கேபிள் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸிஸ் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. இப்போ ஃபீச்சர்ஸில் போயிட்டு ஸ்வீப், ஸ்வீப்பில் சர்க்குலர் ப்ரொஃபைல். ஸோ இதோட டயாமீட்டர் நீங்கள் இதோட டயாமீட்டர் நீங்கள் கொடுத்துருங்க. 3mm டயாமீட்டர் கொடுத்துருக்கேன். தென் ஓகே. ஓகே, இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச். ஸோ அவுட்புட் வந்து நான் அதை ட்ரா பண்ணும். ஸோ அதை இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள், ஓகே இங்கே 4,
டேப் 8. ஸோ டைமென்ஷன்ஸ் வேணால் எடுத்து கூட நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபிக்ஸில் இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்குது எனக்கு. இப்போது எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 10 mm கொடுத்துக்கிறேன். தென் ஓகே, அகைன் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெச் நார்மல் டு சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம், சாரி கார்னர் ரெக்டாங்கிள் நான் யூஸ் பண்ண போகிறேன். கே 0.5. ஸோ டைமென்ஷன்ஸ் கடைசியில் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ ஃபில்டரில் இருக்குது, நான் அன்செலக்ட் பண்ணிக்கிறேன். எஃப்ஐ அழுத்துனீங்கன்னா இந்த கமாண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபில்டர் அன்ஃபில்டர் பண்ணியாச்சு, அன்செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பாயிண்ட்க்கும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்க்கும் வெர்டிக்கலாக இருக்க மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். 6 mm. தென் இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.8. என்டர். ஸோ இதோட வேல்யூ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், 0.5. ஒன் எம்எம் என்டர். தென் எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் 4 mm மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போது ஃபில்லட் பண்ண போகிறேன். ஃபில்லட் ரேடியஸ் என்ன அப்படின்னா 0.8 என்டர். ஓகே, அந்த ஷேப் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெச் கன்வெர்ட் என்டிஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதை அப்படியே ஆப்செட் பண்ணிக்கலாம். சாரி, கன்வெர்ட் அண்ட் டேஸ் நான் கொடுக்குறதுக்கு பதில் ஆப்செட் கொடுத்துட்டு வேல்யூ வந்து 0.1 என்டர். பை டைரக்ஷனில் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே. தென் எக்ஸ்ட்ரூட் கட், சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிடுங்க. தென் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெச் அகைன் கன்வெர்ட் அண்ட் டேஸ் கொடுத்துருங்க. இப்போ கன்வெர்ட் அண்ட் டேஸ் கொடுத்துட்டு தென் லைனை பேஸ் பண்ணி இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இதோட லைனை வந்து ஹரிசாண்டலாக கொடுத்துடலாம். ஓகே, தென் ட்ரிம் கமாண்ட். ஸோ இன்னரில் இருக்க அந்த லைனை நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம். தென் எக்ஸ்ட்ரூ. ஸோ மெர்ஜ் ரிசல்ட்டை அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெச் கன்வெர்ட் அண்டிஸ் வித் ரெஃபரன்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் மோடை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நார்மல் டு கொடுத்துட்டு இப்போ லைனாக ட்ரா பண்ணுங்க. ஆஃப்செட் இந்த லைனை செலக்ட் பண்ணி ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 1 mm, சாரி 0.5 mm. ஓகே, தென் இதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஆஃப்செட் 0.2 mm, சாரி 3 mm கொடுத்துக்கலாம். தென் ஓகே, இந்த பாயிண்ட் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். தென் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு அரே, அதாவது பேட்டர்ன்ஸ், இதோட எட்ஜ் வந்து இந்த டைரக்ஷனில் தான் எனக்கு பேட்டர்ன் ஆகணும். என்டிட்டிஸ் வந்து இங்கே இருக்கிற இந்த லைன்ஸ் எல்லாம் இதெல்லாமே செலக்ட் பண்ணிடலாம். தென் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் 0.5 என்டர். தென் ரிவர்ஸ் டைரக்ஷன் இன்ஸ்டன்ஸை கொடுத்துக்குங்க. நான் 0.7 தரேன், இன்ஸ்டன்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.
then OK, extrude, cut, 0.1. Okay. Then appearance கொடுத்து differentiate பண்ணி விட்டுருங்க. மெட்டல் குள்ள போயிட்டு கோல்ட் கோல்டில் போயிட்டு சில ட்ராக் பண்ணி இங்கே வச்சுட்டு எக்ஸ்ட்ரூட் கட்டுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இன்னரில் இருக்கிறது எல்லாமே அந்த பிளாக் கலர் கொடுக்கணும். பிளாஸ்டிக் ஐ இதில் போயிட்டு பிளாக் கலர் கொடுத்துருங்க. ஸோ மேலே இருக்க ஃபேஸ் ஃபுல்லாகவே ஸ்டீல் மெட்டலெலாம் கொடுக்கணும். குரோமில் போயிட்டு ஆன் பண்ணிடலாம். தென் ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வேணும் எனக்கு. ஸோ அதையும் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 15 கொடுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். நார்மல் டு மூவ் இந்த பேஸ் பாயிண்டை பிக் பண்ணிட்டு அப்படி வச்சு அகைன் எடிட் ஸ்கெச், சாரி அகைன் எடிட் ஸ்கெட்ச்க்கு போயிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருந்தோம், ஸோ அதே மாதிரி கோல்ட் கலர் கொடுத்துடலாம். தென் ஸோ இங்கே இருக்க ஸ்கெட்ச் அப்படியே நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கெட்சை நான் ட்ரா பண்ணிக்கிறேன், கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்து. ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் காப்பியை நான் எடுத்துகிட்டு மிரர் அபவுட் இங்கே இருக்க இந்த ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை மூவ் பண்ணிக்கலாம், சாரி மூவ் பண்ணிக்கலாம், பேஸ் பாயிண்ட்டை பிக் பண்ணி. ஸோ மூவ் பண்ணிக்கிறேன் நான் இங்கே 250 ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. தென் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் இந்த பாயிண்டை பேஸ் பாயிண்ட்டாக பிடிச்சிட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம், 0.2 என்டர். ஓகே, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 0.5. ஓகே, 0.4 இட்ஸ் பெட்டர் ஐ திங்க். ஓகே ஃபைன். ஸோ இப்போ மூவ் என்டிட்டிஸ் கொடுத்து இதை மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணிடலாம். ஸ்கேல் இந்த ஆப்ஜெக்டை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வேல்யூ வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம், 0.8. ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன், 6.5 mm நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். தென் ஓகே, ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படி ஹைட் பண்ணிடுறேன். தென் சேவ் ஆஸ் எக்ஸி ஸ்கெட்ச், மெட்டல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபார்ம் பண்ணிடுங்க.
ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம பிளாக் கலராக கொடுக்கணும். இன்சைடில் இருக்கிறதுக்கு கோல்ட் கலர் நம்ம கடைசியில் கூட தந்துக்கலாம். ஓகே, கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துட்டா, ஸோ ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, அதே மாதிரி இதுக்கும் ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் கலர் வந்து கொடுத்துக்கலாம். சேவ் ஆஸ். ஓகே ஃபைன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சார்ஜரை டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.